Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்போ பார்க்க போகிறது example 7.2. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லாங் ராட் இருக்குது. ஸோ அதோட டெம்பரேச்சரை கொடுத்துருக்காங்க. அந்த லாங் ராடோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 meter இருக்கான். ஸோ இதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 10 - x. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால் நம்ம இதை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம இந்த எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு டிடி டிவைடட் பை, இப்போது எக்ஸை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ கீழே டிஎக்ஸ் வரும். சப்போஸ் இப்போ ஒரு ஸ்மால் டீயை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா கீழே டிடி வந்துடும், அவ்வளோதான். ஈக்குவல் டு இப்போ நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எப்படின்னா டி ஈக்குவல் டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 10x, இங்கே பண்ணால் -x² வரும் இல்லையா. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, அடுத்தது 10x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இப்போது எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதாவது இப்போ எக்ஸ் கியூப் இருக்குன்னா 3 போட்டுட்டு எக்ஸ் போட்டுட்டு ஒரு நம்பர் இந்த 3-ஐ விட கம்மியாக எழுதணும் ஸ்கொயருன்னு, அதுதான். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் எதுவுமே இல்லைன்னா 1னு அர்த்தம். ஸோ என்னோட இடத்துல 1 இருக்குது, அப்போ என், அப்போ 1, எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அப்போ 1 - 1 நமக்கு 0. இப்போ எதோட பவர் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ 1, அப்போ 1 - 1 நமக்கு இங்கே ஆன்சர் 1 தான் வரும். ஸோ எனக்கு இந்த 10x இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 தானே, அப்போ 10 - 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் இங்கே என் இருக்க இடத்துல 2 இருக்குது, அப்போ பாருங்கள் 2 - x·n - 1, அப்போ 2 - 1 எனக்கு 1. ஸோ 2x·1 அது எனக்கு 2x தான் அர்த்தம். ஸோ இதில் 2x வரும். அப்போ டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 10 - 1 நமக்கு 10 தான் இல்லையா, -2x. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாச்சு. அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் 0 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே மொத்தமாக 10 meter கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் நம்ம டிவைடட் பை 2 போட்டே செக் பண்ணிடலாம். கொடுத்துருக்க லென்த்தில் நேர் பாதி எடுத்துக்கணும், அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. 1 - 2 - 5 - 2 = 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை தூக்கி இங்கே போட்டால் நமக்கு 0 வரணுமா, அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை பாருங்கள் டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 10 - 2 - xஓட இடத்துல இந்த 5 போடணும். ஸோ என்ன வருது, 10 - 5 - 10 ஈக்குவல் டு 0 வந்துடுதா. ஸோ அவ்வளோதான் ப்ரூவ் ஆகிடுச்சு. என்னென்னா டி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் அந்த எக்ஸை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி டிவைடட் பை டிஎக்ஸ், அப்புறம் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1, -x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்துச்சு. ஸோ இதை அப்படியே எழுதிட்டு இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த ராடு 0 கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த லென்த் டிவைடட் பை 2 போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ 5 கிடச்சிச்சு, எக்ஸ் பல 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வந்துடுச்சு. தேங்க்யூ, அவ்வளோதான் இந்த சம்.